நாம எப்பவுமே பாக்குற மாதிரி இன்னைக்கும் ஒரு வித்தியாசமான மூவி தான் பார்க்க போறோம். ஒரு ஃபாரஸ்ட் ஏரியால தங்கி இருக்க கூடிய சின்ன ஃபேமிலி, அவங்கள பயமுறுத்துற ரொம்பவே கொடூரமான கிரியேச்சர்ஸ். எதுக்காக அந்த கிரியேச்சர்ஸ் இவங்களை கொல்ல நினைக்கணும், கடைசியில அந்த கிரியேச்சர்ஸ் கிட்ட இருந்து இவங்க தப்பிச்சாங்களா இல்லையா? சோ நம்ம இன்னைக்கு பார்க்க போற படம் தி ஹாலோ. 2015 ரிலீஸ் ஆன ஒரு மூவி. இதுல இருக்கக்கூடிய ஹாரர் எலமெண்ட்டை என் கூட சேர்ந்து நீங்களும் ஃபீல் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. சரி, இப்ப வாங்க இந்த படத்துக்குள்ள போகலாம். நம்ம மூவியோட ஸ்டார்டிங் சீன்ல ரொம்பவே சந்தோஷமான ஒரு ஃபேமிலியை காட்டுறாங்க. அந்த ஃபேமிலியில மொத்தம் 3 பேர். நம்ம படத்தோட ஹீரோவான ஆடம், அவர் ஒரு பயாலஜிஸ்ட். அவருடைய வைஃபான கிளேர், சோ இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தையோட பேர் ஃபின். இவங்க 3 பேருமே ரொம்பவே சந்தோஷமா ஐரிஷ் கண்ட்ரில இருக்கக்கூடிய ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. ஆடம் ஒரு பயாலஜிஸ்ட். அவருடைய ஒர்க் என்னன்னா, ஃபாரஸ்ட்ல இருக்கக்கூடிய ஆல்ரெடி இறந்து போன மரங்களை மார்க் பண்ணி வைக்கணும். அப்படி ஒரு மார்க் பண்றது மூலமா அந்த மரங்களை கட் பண்ணி உட்டுக்காக யூஸ் பண்ணிப்பாங்க. சோ இதுக்காக தான் இவங்க ஃபேமிலிக்கு அந்த ஃபாரஸ்ட்லயே ஒரு குவார்டர்ஸ் இவங்களுக்காக அரேஞ்ச் பண்ணி தந்திருப்பாங்க. சோ அந்த குவார்டர்ஸ்க்குள்ளாரே இவங்க ஃபர்ஸ்ட் நாள் போன உடனே அங்க இருக்கிற பழைய திங்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு கிளீனிங் ஒர்க் எல்லாம் ஸ்டார்ட் பண்றாங்க. அது ஃபுல்லாவே ஒரு வுட்டன் ஹவுஸ். அங்க இருக்கக்கூடிய விண்டோஸ், மெயின் டோர் எல்லாத்தையுமே நல்லா ஸ்ட்ராங்கான இரும்பு ஃப்ரேம் கம்பிங் எல்லாம் வச்சு ப்ரொடெக்ட் பண்ணிருக்காங்க. ஆனா இப்ப அது எல்லாமே துருப்பிடிச்சு போனதுனால கிளியர் அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே டைம்ல இதெல்லாம் புதுசா சேஞ்ச் பண்றதுக்கு தேவையான திங்ஸ் வாங்கலான்னு சொல்லி ஆடம் அவர் கார்ல போய் சிட்டில இருந்து அவருக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிட்டு இருக்காரு. அப்பதான் ஆடம் அவங்க கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு, நானும் என்னோட ஃபேமிலியும் ஃபாரஸ்ட்ல இருக்கக்கூடிய குவார்டர்ஸ்ல தான் தங்கி இருக்கோம். அந்த வீட்ல இருக்கக்கூடிய நிறைய துருப்பிடிச்ச எல்லாத்தையுமே நாங்க ரிமூவ் பண்ணிட்டோம். அதை எல்லாத்தையுமே புதுசா வாங்கலாம்னு சொல்லிதான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. இதை சொன்ன உடனே அந்த கடையில வேலை செய்யறவன் நம்ம ஹீரோவை குறுகுறுன்னு பாக்குறான். அதுக்கப்புறம் இந்த ஃபாரஸ்ட பத்தி யாருமே அவங்க கிட்ட தெளிவா சொல்லலையா, நீ அந்த குவார்டர்ஸ்ல இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் ரிமூவ் பண்றது உனக்கு நல்லது, இந்த வேலையெல்லாம் நீ ஒழுங்கா விட்டுட்டு இங்க இருந்து உயிரோட தப்பிச்சு போயிடு அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். ஆனா அந்த வயசானவர் சொல்றத நம்ம ஹீரோ எதுவும் பெருசா எடுத்துக்க மாட்டாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா குவார்டர்ஸ்ல இருக்கக்கூடிய கிளேரான நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க இந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஒர்க் எல்லாம் பண்ணிட்டே இருக்கும் போது திடீர்னு வெளியே ஏதோ ஒரு கார் வருது. கிளேர் அது யாருன்னு சொல்லி போய் பார்த்தா அந்த கார்ல இருந்து ரெண்டு பேர் வெளியே வராங்க. அதுல இருந்து கோலம்னு ஒருத்தவன் இன்ட்ரோ ஆகிறான். இந்த வீட்டை எப்படி எல்லாம் நீங்க சேஞ்ச் பண்ண கூடாது, அது ரொம்பவே ஆபத்தான விஷயம், உன்னுடைய ஹஸ்பண்ட் கிட்ட சில முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போறான்னு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கோலம் கிளேர் கிட்ட சொல்றான். இந்த ஃபாரஸ்ட பத்தி உங்ககிட்ட யாருமே சொல்லி இருந்திருக்க மாட்டாங்க, உன் ஹஸ்பண்ட் இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு வேற ஊருக்கு போக சொல்லு, இல்லனா உன் ஃபேமிலிக்கு பெரிய பிரச்சனை வரும் அப்படினு சொல்லி கோலம் சொல்றான். சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு கோலம் கிளம்பிடுறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஆடம் அந்த குவார்டர்ஸ்க்கு வராரு. சோ கிளேர் இப்ப ரொம்பவே பதட்டமா சொல்ல ஸ்டார்ட் பண்றாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கோலம்னு ஒருத்தன் வந்தான், இந்த இடத்துல ஏதோ பிரச்சனை இருக்கான், நம்ம எல்லாரையுமே இங்க இருந்து கிளம்ப சொல்றான் அப்படினு சொல்லி கிளேர் வந்து ஆடம் கிட்ட சொல்றாங்க. அதுக்கு ஆடம், ஆமா ஆமா, இப்ப நானும் சூப்பர் மார்க்கெட் போயிருந்தேன், இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே வித்தியாசமா தான் பாக்குறாங்க, அவங்க யாருக்குமே நம்ம இங்க வந்ததே பிடிக்கல, எப்படியாவது இந்த வேலையில இருந்து என்ன தூக்கணும்னு நினைக்கிறாங்க போல அப்படின்னு சொல்லி கிளேர் கிட்ட, நீ இந்த விஷயத்தெல்லாம் பெருசா எடுத்துக்காத விட்டுடு அப்படின்னு சொல்லி ஆடம் சொல்லிடுறாரு. சோ நெக்ஸ்ட் டே ஆடம் அவருடைய குழந்தையும் அவர் வளர்க்கிற டாகையும் கூப்பிட்டுட்டு அந்த ஃபாரஸ்ட்ல இருக்கக்கூடிய ட்ரீ சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போறாரு. சோ ரொம்ப தூரம் நடந்து போன அப்புறம் ஒரு சின்ன பாழடைஞ்ச வீட்டை அவர் பாக்குறாரு. அதுக்குள்ளார சும்மா போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி போய் பார்க்கும்போதுதான் அங்க ஒரு இறந்து போன மான் கிடக்குது. அந்த இறந்து போன மான் மேல ரொம்பவே வித்தியாசமான பிளாக் கலர் ஒரு லிக்விடும் அவர் பாக்குறாரு. அதோட சாம்பிள்ஸையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறாரு. அப்படியே கட் பண்ணா இப்ப குவார்டர்ஸ்ல கிளேர் மட்டும்தான் தனியா இருக்கா. அதே டைம்ல திடீர்னு கோலமும் அங்க என்டர் ஆகுறான். நான் இவ்வளவு சொல்லி நீங்க கேட்கல, ஆடம் எங்க போயிருக்கான் அப்படின்னு சொல்லி கேக்கும்போது அவன் பக்கத்துலதான் போயிருக்கான், கொஞ்ச நேரத்துல வந்துருவான் அப்படின்னு சொல்லி கிளேர் சொல்றாங்க. அவன் வந்தானா மறக்காம இந்த புக்கை பார்க்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கோலம் ஒரு புக்கு தராரு. நீங்க ரொம்பவே ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு கோலம் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. சாம்பிள்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி முடிச்சுட்டு ஆடம் அவர் வீட்டுக்கு வராரு. வந்து அவர் கலெக்ட் பண்ணி வச்சிருந்த அந்த சாம்பிள்ஸ் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது, இவர் கலெக்ட் பண்ணி வச்சிருந்த அந்த பிளாக் கலர் லிக்விட்ல ரொம்பவே வித்தியாசமான மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கு. அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வேற மைக்ரோ ஆர்கானிசம் அட்டாக் பண்ணி இதோட ஸ்ட்ரக்சர்க்கே கன்வெர்ட் பண்ணி விட்டுருது. சோ இதெல்லாம் பார்த்து ஷாக்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு, இது என்ன ஆர்கானிசமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் திடீர்னு ஒரு விண்டோ உடையற சத்தம் அவர் கேக்குது. அது எந்த ரூமோட விண்டோனா இவங்க குழந்தையான ஃபின் தூங்கிட்டு இருக்கக்கூடிய ரூமோட விண்டோ தான் உடஞ்சிருக்கு. சோ இவங்க ரெண்டு பேருமே பதறி அடிச்சுட்டு அங்க போய் பாக்குறாங்க. ஃபின்னுக்கு ஒன்னும் ஆகல, விண்டோல இருக்கக்கூடிய கிளாஸ் பயங்கரமா உடஞ்சிருக்கு, யாரோ அடிச்ச மாதிரி. சோ ஒரு செகண்ட் இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் போலீஸ்க்கு கால் பண்றாங்க. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் போலீஸ் அங்க வராரு. அந்த இடத்துக்கு வந்த போலீஸ் அங்க என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்த அப்புறம், நீங்க ஃபாரஸ்ட்ல இருக்கிறதுனால மேபி இது ஒரு ஏதாவது சின்ன அனிமல் கூட உடைச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கோலம பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. அவன் எங்க ஃபேமிலிய வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான், எங்க எல்லாரையுமே இங்க இருந்து வேற இடத்துக்கு போக சொல்லி கம்பல் பண்ணிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ் கிட்ட நம்ம ஹீரோ
சொல்லுவானே ஆடம் சொல்றாரு. இது எல்லாத்தையுமே கேட்ட அப்புறம் தான் அந்த போலீஸ் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல, கோலம் ரொம்பவே நல்ல ஆளுதான். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய பொண்ணு இந்த காட்டுக்குள்ளாரதான் தொலைஞ்சு போயிட்டா. இந்த ஊர்ல இருக்கிற நிறைய பேர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இந்த காட்டுக்குள்ளார ஹேலோன்னு ஏதோ ஒரு உயிரினம் இருக்கு, அதுதான் இங்க யார் காட்டுக்குள்ளார வந்தாலும் அவங்களை அட்டாக் பண்ணி சாகடிச்சிடுது இப்படின்னா சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப நம்பி கோலமும் மென்டலா டிஸ்டர்ப் ஆயிட்டு இருக்காரு. சோ அதனாலதான் உங்களை இந்த இடத்த விட்டு போங்க போங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிடுறாரு. எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அங்க இருந்து அந்த போலீஸ் போன கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இவங்க வீட்டை சுத்தியுமே பயங்கரமா ஏதோ சத்தம் கேக்குது. சோ இதனால இவங்க வளர்க்கிற டாக் பயங்கரமா வெளியே கண்டினியூ குலைச்சிட்டே இருக்கு. இது எதை பார்த்துதான் குலைக்குது அப்படின்னு சொல்லி ஆடம் டார்ச் லைட் எடுத்துட்டு போய் அங்கேயும் இங்கேயும் அடிச்சு பாக்குறாரு. அந்த டைம்ல தான் மரம் செடிக்கு நடுவுல இருந்து பார்க்கவே ஒரு வினோதமான கிரியேச்சர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு உருவம் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இருக்கு. ஆனா அது மேல பிளாஷ் லைட் பட்ட உடனே அது அங்க இருந்து ஓடி போயிடுது. அது என்ன கிரியேச்சர்னு கிளியரா பார்க்காத ஆடமும் அது ஏதாவது விலங்க கூட இருக்கலான்னு அந்த விஷயத்தை அப்படியே விட்டுட்டு வீட்டுக்குள்ள போயிடுறாரு. சோ இப்ப நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, ஆடம் அவருடைய குழந்தைய கூப்பிட்டுட்டு ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு திருப்பி அவருடைய குவார்டர்ஸ்க்கே வரலாம்னு சொல்லி ரிட்டர்ன் வந்துட்டே இருக்காரு. திடீர்னு அவருடைய காரு பிரேக் டவுன் ஆயிடுது. என்னன்னு சொல்லி காரோட என்ஜின் ஓபன் பண்ணி பார்க்கும் போதுதான் தெரியுது, ஒரு வித்தியாசமான பிளாக் லிக்விட் அவருடைய என்ஜின் மேல பட்டு அந்த இன்ஜினே சீஸ் ஆகி நின்னு இருக்கு. சோ அதை ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போது திடீர்னு அவரை யாரோ அட்டாக் பண்ணி காரோடைய டிக்கில தூக்கி போட்டுறாங்க. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் மயக்கத்துல இருந்து எந்திரிக்கிறாரு. அப்படி அவர் எழுந்து பார்க்கும்போது இவருடைய குழந்தை பயங்கரமா கதறி கதறி அழுதுட்டு இருக்கு. காரோட டாப்புக்கு மேல யாரோ நடந்துட்டு இருக்கிற மாதிரியான சத்தம் இவருக்கு கேக்குது. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் அந்த சீட்டையே கிழிச்சிட்டு அந்த கார்ல இருந்து இவர் குழந்தைய தூக்கிட்டு அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. அப்படி போயிட்டே இருக்கும்போது இவர் யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி எல்லாம் இவருக்கு தெரியுது. டார்ச் லைட்டை யூஸ் பண்ணி ஃபுல்லா பாக்குறாரு, ஏதோ பயங்கரமான சத்தம் அவர் கேக்குது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இவருடைய குவார்டர்ஸ்க்கும் இவர் ரீச் ஆயிடுறாரு. உள்ளர போயிட்ட அப்புறம் குழந்தைய வீட்டுல சேஃபா விட்டுட்டு ஒரு ஷார்ட் கன் எடுத்துட்டு வெளியே என்னதான் நடக்குதுன்னு போய் பாக்கலாம்னு அவர் ரெடி ஆகுறாரு. அதே டைம்ல அவங்க தங்கி இருக்கக்கூடிய அந்த வீட்டுல பவர் கட் ஆகுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பயங்கரமான சத்தம் அந்த வீட்டை சுத்தியுமே கேட்க ஆரம்பிக்குது. சோ இதனால நம்ம ஹீரோவான ஆடம் என்ன பண்றாருன்னா, அவங்க ஃபேமிலியே கூப்பிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய கார் மூலமா தப்பிச்சு வேற இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி வெளியே போறாரு. அதே மாதிரி ரிப்பேர் ஆகி நின்னுட்டு இருந்த அந்த கார் பக்கத்துல ரீச் ஆன அப்புறம் இன்ஜின்ல ஜாம் ஆயிருந்த அந்த வித்தியாசமான பிளாக் கலர் லிக்விடையும் அங்க இருந்து அவர் ரிமூவ் பண்ணிடுறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் காரும் ஸ்டார்ட் ஆயிடுது. ஒரு வழியா இங்க இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி காரை ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த டைம்ல தான் பார்க்கவே ரொம்ப கொடூரமா இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய வித்தியாசமான எல்லா கிரியேச்சருமே இவங்க போயிட்டு இருக்க காரை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. இவங்களும் ரொம்ப ஸ்பீடா போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு செகண்ட்ல அந்த கிரியேச்சர் இனத்தை சேர்ந்த வித்தியாசமான ஒரு பொண்ணு அவங்க ஓட்டிட்டு போயிட்டு இருந்த அந்த காருக்கு முன்னாடி வந்ததுனால காரோட கண்ட்ரோல் இழந்து பக்கத்துல இருக்கக்கூடிய இடத்துல காரை ஆறு மாற ஓட்டிட்டு போய் கவுத்து விட்டுறாங்க. ஆனா வெறும் சின்ன காயத்தோட ஆடமும் அவருடைய ஃபேமிலியும் அந்த கார்ல இருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. அந்த கிரியேச்சர்ஸ் வேற அவங்களை நெருங்க ஆரம்பிக்குது. அதனால இந்த நடுக்காட்டுல என்ன பண்றதுன்னு தெரியாம பக்கத்துல இருக்கக்கூடிய அவங்க வீட்டுக்கே அவங்க திருப்பி போயிடுறாங்க. ரொம்ப நேரமா நம்ம ஹீரோவும் அவருடைய ஃபேமிலியும் இருட்டுல அந்த வீட்டுல தங்கி இருக்காங்க. கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறம் அந்த கிரியேச்சர்ஸ் உடைய சத்தம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாக ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோவும் வெளியே அந்த கிரியேச்சர்ஸ் இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கா போயிடுச்சா அப்படின்னு சொல்லி பாக்கலாம்னு சொல்லி டோர்ல இருக்கக்கூடிய ஹோல் வழியா வெளியே பாக்குறாரு. அப்படி அவர் பார்த்துட்டே இருக்கும்போது அவர் கண்ணுல நீட்டா ஏதோ ஊசி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து அவர் கண்ணுலயே குத்திடுது. அதே டைம்ல அவர் வெளியே என்ன பாக்குறாருன்னா, பார்க்கவே கொடூரமா இருக்கக்கூடிய அந்த கிரியேச்சர் வெளியே நின்று ரொம்பவே பயங்கர சந்தோஷமா கத்திட்டு இருக்கு எதையோ சாதிச்ச மாதிரி. இப்பதான் நம்ம ஹீரோக்கே சில விஷயங்கள் ஞாபகம் வருது. இந்த ஊர் மக்கள் எல்லாமே நம்ம ஹீரோவை பார்க்கும்போது சொல்லியிருப்பாங்க, இந்த காட்டுக்குள்ள ஹேலோன்னு சொல்லப்படுற ஒரு வினோதமான உயிரினம் வாழ்ந்துட்டு வருது, அதுங்க கிட்ட இருந்து நம்ம பாதுகாப்பா இருக்கணும்னா அந்த உயிரினத்துக்கு வெளிச்சமா இருக்கக்கூடிய இடமும் பழைய இரும்பு பொருட்களும் சுத்தமா ஆகவே ஆகாது, இந்த ரெண்டு பொருளுமே இருக்கிற ஒரு இடத்துக்கு அந்த ஹேலோவால வரவே முடியாது இப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் எல்லாமே நம்ம ஹீரோ கிட்ட சொல்லி இருந்திருப்பாங்க. சோ அதனால நம்ம ஹீரோவான ஆடம் என்ன பண்றாருன்னா, பக்கத்துல இருக்கக்கூடிய ஜெனரேட்டர் ரூமுக்கு போய் எப்படியாவது பவர் சப்ளை ஆன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. அதே டைம்ல பேஸ்மெண்ட்ல இருந்து நம்ம ஹீரோயின் அட்டாக் பண்ற மாதிரி ஒரு கிரியேச்சர் கை ஓங்கிட்டே இருக்கு. ஆனா கரெக்டா அது கிட்ட வரும்போது நம்ம ஹீரோ பவர் சப்ளை ஆன் பண்ணிடுறாரு. சோ அதனால அந்த கிரியேச்சர் அந்த இடத்த விட்டே போயிடுது. அதுக்கப்புறம் ஆடம் என்ன பண்றாருன்னா, இவங்க ஆல்ரெடி ரிமூவ் பண்ணி வச்சிருந்த அந்த பழைய இரும்பு பிரேம் எல்லாத்தையுமே எடுத்து விண்டோல பிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுக்க ஸ்டார்ட் பண்றாரு. அதை டச் பண்ணும் போது ஆடமுடைய கை ஏதோ நெருப்ப டச் பண்ண மாதிரி வெந்து போகுது. சோ இப்பதான் ஆடமுக்கு புரிய வருது, அவர் டோர் வழியா பார்க்கும்போது ஒரு ஊசி மாதிரி இருக்கக்கூடிய பொருள் அவர் கண்ணுல இன்ஜெக்ட் ஆயிருக்கும். அது இன்ஜெக்ட் ஆன அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா ஆடம் இப்ப அந்த கிரியேச்சர் மாதிரி மாற ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்காரு. இந்த விஷயம் கிளேருக்கு தெரிஞ்ச அவர் ரொம்பவே கஷ்டப்படுவான்னு சொல்லி ஆடம் சொல்லாம மறைச்சிடுறாரு. சோ அவரோட கையில துணியை கட்டி அந்த பழைய இரும்பு பிரேம் எல்லாத்தையுமே விண்டோல பிக்ஸ் பண்றாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவருடைய கண்ணும் ஒயிட் கலர்ல சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் பண்ணுது. அதை மறைக்கிறதுக்காக ஒரு துணியும் கட்டிக்கிறாரு. நம்ம ரெண்டு பேர் என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம குழந்தைய சேஃபா வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு உட்டன் கபோர்ட்லயே அவர் குழந்தைய வந்து மறைச்சு வைக்கிறாரு. ஒருவேளை அந்த கிரியேச்சர்ஸ் இந்த வீட்டுக்குள்ளார வந்தாலும் அந்த
குழந்தை டச்சே பண்ண முடியாத அளவுக்கு அந்த வுடன் பாக்ஸ் உடைய டோர் ஃபுல்லாவே அந்த பழைய இரும்பு பொருட்கள் எல்லாத்தையுமே வச்சு பிக்ஸ் பண்ணிடுறாரு. இது எல்லாத்தையுமே பண்ணி முடிச்ச அப்புறம் வேற என்ன பண்றதுனே தெரியாம வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது கோலம் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு புக் தந்திருப்பாரு. அது நம்ம ஹீரோவுடைய கண்ணுல படுது. சோ அதை எடுத்து திறந்து பாக்குறாரு. அதுல இந்த ஹாலோ கிரியேச்சர்ஸ் பத்தின எல்லா விஷயமுமே கிளியரா போட்டிருக்கு. இந்த கிரியேச்சர்ஸ் உடைய வீக் பாயிண்ட் வெளிச்சமா இருக்கக்கூடிய இடமும் பழைய இரும்பு பொருட்கள் மட்டும்தான். இந்த ரெண்டு வீக்னஸ்ல இருந்து அந்த கிரியேச்சர்ஸ் வெளியே வரதுக்காக பல வருஷங்களா ஒரு ரிச்சுவலை ஃபாலோ பண்றாங்க. இவங்க கையில மட்டும் பிறந்து சில மாசம் ஆன குழந்தை மட்டும் கிடைச்சா அந்த ரிச்சுவலை இவங்களால கம்ப்ளீட் பண்ண முடியும். அதை மட்டும் இவங்க பண்ணிட்டா இந்த கிரியேச்சர்ஸ் ரொம்பவே பவர்ஃபுல்லா ஆயிடுவாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே அந்த புக்கை பார்த்து நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிறாரு. அதே டைம்ல அந்த கபோர்ட்ல இருக்கக்கூடிய குழந்தையோட சத்தமே வராததுனால நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அந்த டோர் ஓபன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஓபன் பண்ணி பாக்குறாங்க. ஃப்ரண்ட் சைட்ல இருந்து யாருமே இந்த டோர் ஓபன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பக்காவா எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ பண்ணியிருந்திருப்பாரு. ஆனா இந்த கிரியேச்சர்ஸ் அந்த கபோர்டுடைய பேக் சைட்ல இருந்து வந்து ஓட்டையை போட்டுட்டு அந்த குழந்தைய ஆட்டையை போட்டுட்டு அங்க இருந்து போயிட்டு இருக்காங்க. சோ இதை பார்த்த அப்புறம் நம்ம ஹீரோ அந்த கிரியேச்சர்ஸ் ஃபாலோ பண்ணி அந்த வீட்டுக்குள்ளே போறாரு. ஆனா அதே டைம்ல ஒரு கிரியேச்சர் அவர் அட்டாக் பண்ணிடுது. அதனால அவர் அந்த இடத்துல மயங்கி விழுந்துறாரு. நம்ம ஹீரோயின் அவங்களுடைய குழந்தையை காப்பாத்தணும்னு சொல்லி அந்த வீட்டை விட்டு வெளியே ரொம்ப தூரம் ஓடி போய் பாக்குறாங்க. அப்பதான் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு லேக்ல ஏதோ ஒரு குழந்தை அழுகிற சத்தம் கேக்குது. உடனே அந்த குழந்தைய போய் காப்பாத்திடுறாங்க. அது அவங்க குழந்தை அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்த அப்புறம் ஆடம் அந்த குழந்தைய ரொம்பவே வித்தியாசமா பாத்துட்டு இருக்காரு. அவருடைய இன்ஃபெக்ட் ஆகி இருக்கக்கூடிய அந்த கண்ணு வழியா அந்த குழந்தை ரொம்ப வினோதமா அவருக்கு தெரியுது. இது உண்மையாவே நம்ம குழந்தை தானா இல்ல அந்த புக்ல பார்த்த மாதிரி அந்த ரிச்சுவலை கம்ப்ளீட் பண்றதுக்காக நம்ம குழந்தைய எடுத்துட்டு இந்த குளோனிங்க தந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு நம்ம ஹீரோ. இந்த குழந்தை நம்மளதே இல்ல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட எவ்வளவோ ட்ரை பண்ணி பாக்குறாரு. ஆனா அவங்க ஆடம் கிட்டதான் ஏதோ ஒரு சேஞ்ச் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்ற எந்த விஷயத்தையுமே நம்பாம இருக்காங்க. அதே டைம்ல ஆடம் அங்கேயே மயக்கம் போட்டு விழுறாரு. அந்த குழந்தைய எடுத்துட்டு நம்ம ஹீரோயின் மட்டும் ஹெல்ப்புக்காக வெளியே ஓட ஸ்டார்ட் பண்றாங்க. ரொம்ப தூரம் ஓடினதுக்கு அப்புறம் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன வீட்டை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. யாராவது கண்டிப்பா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி உள்ள ட்ரை பண்றாங்க. அப்ப திடீர்னு அந்த வீட்டுக்குள்ளார இருந்து ஒரு ஆள் வெளியே வராரு. அவர் வேற யாரும் இல்ல, இந்த மூவில நம்ம பார்த்த கோலம் அவர்தான். சரி, கையில ஒரு கன்னோட வராரு, கண்டிப்பா அந்த கிரியேச்சர்ஸ் போட்டு தள்ளுவாரு அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் கிட்ட பல வருஷத்துக்கு முன்னாடி என்னோட குழந்தையும் இப்படிதான் காணாம போச்சு. அப்ப நான் சொன்ன யாருமே நம்பல. நான் உங்க ஃபேமிலியை கூட ரொம்பவே வார்ன் பண்ணேன். ஆனா நான் சொன்னது எதையுமே நீங்க கேட்கல. இப்ப நான் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன். இந்த இடத்த விட்டு போறேன்னா நான் உங்களே ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. அதனால நம்ம ஹீரோயின் திருப்பி காட்ட நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. அதே டைம்ல மயக்கத்துல இருந்து எழுந்திருச்ச நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா அந்த கிரியேச்சர் இனத்துல மாறிட்டு இருக்காரு. அவர் கெஸ் பண்ணது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி அவருடைய உண்மையான குழந்தையை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து போக ஸ்டார்ட் பண்றாரு. கையில ஒரு தீப்பந்தத்தை வச்சுட்டு ரொம்ப நேரமா அலைஞ்சு தேடிட்டு இருக்காரு. திடீர்னு ஒரு இடத்துல அந்த கிரியேச்சர்ஸ் இருக்கிறத அவர் கண்டுபிடிக்கிறாரு. அந்த இடத்துக்குள்ள போய் பார்த்த அப்புறம் தான் தெரியுது அந்த கிரியேச்சர்ஸ் இனத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன பொண்ணு தான் இவங்க குழந்தையை கையில வச்சுட்டு இருக்கா. இந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, இவங்க கார் ஆக்சிடென்ட் ஆக காரணமா இருந்த பொண்ணு இவதான். அதே மாதிரி பல வருஷத்துக்கு முன்னாடி கோலம் தொலைச்ச அவருடைய பொண்ணு தான் இந்த பொண்ணு. இப்ப அவ கம்ப்ளீட்டா இந்த கிரியேச்சர் இனத்துல மாறி இருக்கா. ஒரு வழியா அந்த கிரியேச்சர்ஸ் எல்லாம் சமாளிச்சுட்டு அந்த குழந்தைய அங்க இருந்து நம்ம ஹீரோ எடுத்துட்டு வெளியே ஓட ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின அவர் மீட் பண்றாரு. சோ அவங்க கையிலயும் இப்ப ஒரு குழந்தை இருக்கு, நம்ம ஹீரோ கையிலயும் ஒரு குழந்தை இருக்கு. இப்ப நம்ம ஹீரோயின் ரொம்பவே கன்ஃபியூஷன் ஆயிடுறாங்க. இந்த ரெண்டுல எது அவங்களுடைய ஒரிஜினல் குழந்தை அப்படின்னு தெரியாம. சோ லாஸ்டா ஆடமும் சொல்றாரு, இந்த ஒரு வாட்டி மட்டும் என்ன நம்பு, என் கையில இருக்கக்கூடிய குழந்தை தான் உண்மையான குழந்தை. நீ வச்சிட்டு இருக்கிறது அந்த கிரியேச்சர்ஸ் இந்த ரிச்சுவலை கம்ப்ளீட் பண்றதுக்காக செட் பண்ணி இருக்கிற ஒரு பொய்யான குழந்தை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயின் கிட்ட புரிய வைக்கிறாரு. சோ கடைசியா நம்ம ஹீரோவை நம்பி அவர் கையில இருக்கக்கூடிய குழந்தைய நம்ம ஹீரோயின் வாங்கிக்கிறாங்க. அதே டைம்ல அந்த கிரியேச்சர்ஸ் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. கிளேர் அந்த இடத்துல இருந்து அவங்க கையில வச்சிட்டு இருக்கக்கூடிய உண்மையான குழந்தையை எடுத்துட்டு அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப நேரம் ஓடினதுக்கு அப்புறம் அடுத்த நாள் விடிய ஆரம்பிக்குது. அந்த வெளிச்சத்தினால நம்ம ஹீரோயின ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்த அந்த கிரியேச்சர்ஸ் எல்லாமே நம்ம ஹீரோயின ஃபாலோ பண்றதை விட்டுட்டு வெளிச்சமே இல்லாத இடத்துல போய் ஒளி ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இப்ப ஆடமா காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வச்சிட்டு போன இந்த கிரியேச்சர்ஸோட பொய்யான குழந்தை வெளிச்சம் பட்டதுனால அந்த இடத்துலயே சாம்பலா ஆயிடுது. இந்த விஷயத்தை பார்த்துட்டே ஒரு வழியா அவருடைய குழந்தையை காப்பாத்திட்டாருன்னு சொல்லி ஆடமும் அங்கேயே இறந்து போறாரு. லாஸ்டா நம்ம ஹீரோயினும் அவங்களுடைய குழந்தைய அந்த இடத்துல இருந்து காப்பாத்திட்டு அந்த காட்டை விட்டே வெளியே போயிடுறாங்க. ஆனா ஹேலோன்னு சொல்லப்படுற இந்த கிரியேச்சர்ஸோடைய மர்மம் இந்த காட்டுல இன்னும் தொடர்ந்துட்டே தான் இருக்கு. சோ இதோட இந்த படம் முடியுது. நெக்ஸ்ட் ஒரு வித்தியாசமான மூவியோட உங்களை வந்து பாக்குறேன். இது உங்கள் MXT.